பண்பு பழைய கலாச்சாரத்தை ஒட்டி தான் பழைய சோறுனு வருது. அந்த பழைய சோறுனு ஏன் வந்தது, அதை ஏன் அந்த தண்ணி ஊற்றி வச்சு அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்தான்னு கேட்டிங்கன்னா, முதல் முதல் எந்த தொழிற்சாலையில் விவசாயம்தான், உலகத்தில் முதல் முதல் விவசாயம்தான். அப்போ விவசாய குடிகள் அனைவரும் இதிலேருந்து போனவங்க தான் எல்லாருமே. இந்த விவசாய குடிகளாக இருந்து கொண்டு நாம் மாலை நேரம் ஒரு 4 மணி 5 மணிக்கு அந்த வயல் வேலையை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து அங்கேருந்து தலைச்சுமே அந்த சுள்ளிகளெல்லாம் பிறக்கி விறகு, அதுக்கு பேர் சுள்ளினா விறகு, சிறு சிறு சிறுக்கு அது பேர் சுள்ளிம்பாங்க, அதை பிறக்கிட்டு வந்து வீட்டில் உழவு வச்சு சாப்பாடாக்கி 8-9 மணி நேரம் சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு ஊற்றிட்டு அந்த சோறு ஆறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், இல்லாட்டி சோறு நொந்து போகும். அந்த சோறை தாம்பழத்தில் மிச்சிருக்க சோறை போட்டு கவுத்தி அதை விட்டு லைட்டாக நல்லா சரியான பக்குவத்துக்கு ஆறினதுக்கப்புறம் அந்த வடிதண்ணியில் பச்சை தண்ணி கலந்து விளாவி இந்த தண்ணி அந்த விளாவின தண்ணியை இந்த மீதி இருக்க சோறில் போட்டு ராத்திரிலாம் ஊற்றி மூடி வச்சுருவாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த சோறை வேகமாக அந்த நீச்சல் தண்ணி வேணுங்கிற குடிச்சிருவாங்க. யதார்த்தமாகவே வேலைக்கு போயில காலைல சாப்பிட்டு பழக்கம் இருக்காது, காலைல 6 மணிக்கெலாம் வயலுக்கு புறப்பட்டுருவாங்க. வேலைக்கு புறப்படையில் அது பசிக்கிறப்ப 11 மணி 12 மணிக்கு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த சோறை தூக்குவாளில் கொட்டிக்கிட்டு அந்த பித்தளை தூக்குவாளியில் உள்ளே ஒரு மூடிக்கு உள்ளே ஒரு கிண்ணம் இருக்கும், அந்த கிண்ணத்துக்கு பேர் வெஞ்சன கிண்ணம்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த அதை வச்சு தான் மேலே மூடி மூடுவாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 வெங்காயம், ஊறுகாய், ஏதோ ஒரு ஊறுகாய், பச்சை மிளகாய், இல்லாட்டி இதில் ஏதாவது ஒன்று மட்டும் கூட இருக்கும் வறுமையில், அது அது கூட வசதி வறுமை பொறுத்துருக்கு. இந்த மாதிரி அதை சாப்பிடையில் வந்து இயற்கையிலேயே வந்து ஒரு 1000 வைட்டமின் சத்து இருக்குது பச்சையாக சாப்பிடக்கூடிய மிளகாயில். வெங்காயத்தில் வீரியம் கலந்த ஒரு நரம்பு தளர்ச்சி தன்மையை போக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு அதனுடைய வீரியம் இருக்குது. ஊறுகாய் என்பது ஒமோட்டில் போகிறதுக்காக, ஊறுகாய் சத்து கிடையாதுன்னா ஊறுகாய் என்பது ஒமோட்டில் போகிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது, அந்த சாப்பாடு கொஞ்சம் வேகமாக உள்ளே போகணுங்கிறதுக்காக. அப்போ அதை உழைக்க முடியும். அப்போ இப்படி பயன்படுத்திக்கிட்ட வந்த நீச்சல் தண்ணியில் இன்றைக்கி அதை நம்ம விட்டுட்டோம். அன்னைக்கு வந்து தமிழ் மக்கள் வீட்டுகளில் வந்து பணக்காரன் சாப்பிட்டது தான் அரிசி சோறு, இல்லாத சாப்பிட்ட வேல் கேழ்வரவு கம்பு சாமை தினை சோளம் செங்குச்சோளம் இருங்குச்சோளம் வெள்ளைச்சோளம் மக்காச்சோளம் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினான். பெரும்பாலான தமிழர்கள் வீட்டில் வந்து கேப்பை இருக்கும், கேப்பை கூழு, கேப்பை களி, கேப்பை புட்டு, கேப்பையில் கருப்பட்டி போட்டு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு ரொட்டியாக சுட்டு சாப்பிடுவான். இனிப்பும் கலந்த ஒரு காரமும் கலந்த ஒரு தனி சுவை இருக்கும் அதில். இதெல்லாம் நம்ம இன்றைக்கி தொலைச்சிட்டோம். அன்னைக்கு வந்து இந்த சராசரி பெரும்பான்மையான அந்த விவசாய குடும்பங்களில் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு தான் நெல்லுச்சோறு ஆக்குவான். மற்ற நாள் பூரா வந்து இந்த நம்ம வரகஞ்சோறுன்னு சொல்லக்கூடிய வரகரிசியிலேருந்து சோறாக்கி அதை ராத்திரியில் சாப்பிட்டு மிச்சத்தை உருண்டை உருண்டையாக உருட்டி அந்த நீச்சத்தில் மண்பானையில் போட்டு வச்சுருவான். அதுலேயே ஒரு உருண்டை எடுத்து போட்டு அந்த நீச்சத்தண்ணியை ஊற்றிக்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க வயலுக்கு. அந்த வேலை முடிஞ்சவனும் நீச்சத்தண்ணியை ஊற்றி அந்த மறுபடியும் இந்த பானையில் இருக்கக்கூடிய எடுத்து ஒரு கட்டி எடுத்து போட்டு கலக்கி அதை குடித்தானோ அதில் இருக்கு சத்து இன்றைக்கி எந்த இந்த அலோபதி மருத்துவத்தில் எந்த சத்து அதில் கொடுக்க முடியாது. இப்போ மாடு இருக்குன்னு சொன்னால் வெறும் பக்கலும் புல்லும் தான் சாப்பிடுது, அந்த பாலில் இத்தனை வகை சத்து எப்படி வந்துச்சு? சத்துன்னு ஒன்று இருக்குன்னா இப்போ பிரித்து சொன்னது வெள்ளக்காரன், இயற்கையாகவே மனிதனோட உடம்பு வந்து எதை சாப்பிட்டாலும் வந்து சக்தியை எடுத்துக்கிறோம் அந்த உள்ளறிவு. இதெல்லாம் நம்மளை வந்து புரிஞ்சுக்கிற கூடாதுன்னு இருக்கிறதுக்கத்தான் இன்றைக்கி வந்து அலோபதி மருத்துவம் வந்தது. அன்றைக்கி வந்து இதெல்லாம் புரிஞ்சு இது வருமோ வராதோ, ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம புரிஞ்சு நம்ம உடம்பு சார்ந்து நம்ம முன்னோர்கள் காட்டிய வழியை நாம் இழந்ததுனால இன்றைக்கி அமெரிக்காவில் நம்ம குடித்த ஒரு நீச்சத்தண்ணி நீராகாரம்ங்கிறத நீச்சச்சண்ணியை வந்து இன்றைக்கி வந்து லிட்ரு வந்து 1000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கான். 1000 ரூபாய்க்கு எப்படி சொல்லி விற்கிறான்? இந்த நீராகாரம் என்பது புற்றுநோய் வருவது ஆரம்பத்தில் தடுக்குதான். அதை நம்ம முன்னோர்கள் தான் காலில் எழுந்திரிச்சுன்னு வெறு விதத்தில் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி இந்த புற்றுநோய்ங்கிறது எவனுக்குமே கிடையாது. அதுக்கு காரணம் இந்த நீச்சத்தண்ணி தான் நாம் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ இருக்கக்கூடிய நிலையை வச்சு பார்க்கல, இப்போ அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கல. ஆகவே வந்து நம்ம என்றைக்கு நம்ம அரிசி அன்றைக்கி விலை கூட இருந்துச்சு, அரிசி விலை கூட இருந்துச்சு, இந்த கேழ்வரு கம்பு சோளம் இந்த மற்ற இன்னும் சிறு தானியங்கள்லாம் வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி சோறு சாப்பிட்டவன் பூரா அந்த பணக்கார வர்க்கம் பூரா நம்ம சாப்பிட்டதை எடுத்துக்கிட்டேன் அவன் சத்துக்கு தேவைன்னு.
நம்மக்கிட்ட அப்புறம் அந்த குரமாத்த அரிசியை கொடுத்துட்டேன். அதனால் இன்றைக்கி நம்ம நோயாளியாக இருக்கோம், இன்றைக்கி வந்து அவன் வந்து ஆரோக்கியமாக இருக்க பார்க்குறேன். இன்னொன்று, நம்ம அவன் சாப்பிட்ட உணவு நம்ம சாப்பிட ஆரம்பித்தோன்னா இது விலை குறைஞ்சிருச்சு, நம்ம சாப்பிட்ட உணவு அவன் சாப்பிட ஆரம்பித்தோன்னா அது விலை கூடிக்கிருச்சு. உதாரணத்துக்கு நம்ம கருப்பட்டி காப்பி தான் அந்த காலத்தில் போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தோம். கருப்பட்டி காப்பி போட்டு குடிச்சிட்டு சினிமாவில் கொண்டு வந்தாங்க, அவர்லாம் சீனி டீ தான் குடிப்பார்னு பெருமையாக. அன்னைக்கு கருப்பட்டி வீசை வந்து 3 ரூபா எனக்கு வரும் தெரியும், வீசங்கிறது 1400 கிராம். சீனி வந்து அன்னைக்கு வீசை வந்து 7 ரூபா. 2.5 கிலோ கருப்பட்டி விலை 1 கிலோ சீனி விற்றது. ஆனால் சீனியை பற்றி என்னென்னு தெரியல. வெள்ளைக்காரனை கண்டு எப்படி ஏமாந்தமோ அந்த மாதிரி வெள்ளை கலர் கண்டு நம்ம ஏமாந்ததுக்கு ஒரு காரணம் இது, நம்ம பார்க்கணும் அப்படி. அப்போ அந்த சீனி வந்து எப்படி வெள்ளையாகுது, சீனி வந்து எதுலேருந்து உற்பத்தி ஆகுது, சீனி வந்து நம்ம கண்டுபிடிச்ச கரும்பு சாறு, கரும்பு சாறுலேருந்து எடுக்கக்கூடிய 1 கிலோ சர்க்கரையில் உருவாகக்கூடிய சர்க்கரையில் இந்த கெமிக்கல் பாஸ்பரஸ் இதெல்லாம் சேர்த்து 6 கிலோவாக கொண்டு வர்றேன் வெள்ளைச்சீனியை. இந்த 6 கிலோ எப்படி கொண்டேன், அதான் கெமிக்கல் 5 கிலோ அதில் அதிகமாக சேர்க்கறது. அந்த கெமிக்கல் சேர்ந்த உடனே அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கெமிக்கல் சேர்ந்த உடனே இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம புஷ்பராகக்கல் கலரில் இருக்கும், ஒரு ஜாதிகள் இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம பனங்கருக்கண்டு கலரில் இருக்கும். இந்த கலரை வெள்ளையாக மாற்றோன்னா அதுக்கு என்னென்ன மனுஷ எலும்பு, மாட்டு எலும்பு, நாய் எலும்பு, பன்னி எலும்பு, ஏதோ ஒரு வகை எலும்புகள்லாம் போட்டு பாஸ்பரஸ் எல்லாம் அதில் கலந்து இதை தீட்டி வெள்ளையாக்குறான். வெள்ளையாகிட்டு ஒரு கவர்ச்சி அவங்களுக்கு கொடுத்தானே தவிர நோயாக்குறதுக்கு, இந்த நோய்க்கு என்ன மருந்து அவங்க தான் வச்சுருக்காங்க. இதை நம்ம இனிமேல் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வு வந்து இந்த சீனிங்கிற அடியோடு நீங்கள் தவிர்க்க போகலாங்க. டீ கடைக்கு போனாலும் அப்பா 7 ரூபா டீயா, 1-2 ரூபா கூட வாங்கிக்க, 1 ரூபா கூட கூட வாங்கிக்க, எங்களுக்கு நாட்டு சக்கரை கலந்தது, மண்டை வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி இருக்குது, போட்டால் கூட காட்டி குடிக்க மாட்டேன்னு வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு அன்பாக கேட்டு, நாம் மறுபடியும் சக்கரை கருப்பட்டி பணங்கருக்கின்றதில் பயன்படுத்தி அந்த பண மரங்களும் உயிர் வாழும், அந்த பண தொழிலாளரும் வாழ்வார்கள், இந்த கரும்பு விவசாயம் நல்லபடியாக இருக்கும், அந்த கரும்பு விவசாயிகள் நல்லபடியாக வாழ்வார்கள். நம்ம இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடோம்னா இப்போ 300 ரூபா வைக்கக்கூடியது நாளைக்கு நிறையா உற்பத்தி ஆகிய நிறைய அவங்களுக்கு வாழ்வாதார அடிப்படை இந்த மரங்கள் வளர்வதற்கும் தாவரங்கள் வளர்வதற்கும் தண்ணி வளர்ச்சி ஏற்படையில் வந்து இது வந்து நார்மல் நம்ம வாங்கக்கூடிய விலைக்கு ஒரு மீடியமான விலைக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இதை சொல்கிறோம்னு சொன்னால், பழைய சோறு மட்டும் அல்ல, நான் இதெல்லாம் சொன்னது காரணம் வந்து நாம் கண்டுபிடித்த உணவால் கண்டுபிடித்த கூடிய அனைத்துலேயுமே வந்து சத்து இருக்குது. இந்த பழைய சோறு வந்து சாப்பிட்றது வந்து தூக்கம் வரும், சோறு வரும்னு சொல்லலாம், ஒரு அறியாமை. பழைய சோறு சாப்பிட்டா சுறுசுறுப்பு கிடைக்குன்னு வெள்ளக்காரன் சொல்லி இன்றைக்கி நம்மளால் நம்புகிறேன். பழைய சோறு சாப்பிட்டு தான் நம்ம பெரிய பெரிய கோயிலை கட்டினோம். அந்த மாதிரி பழைய சோறில் வந்து உயிர் சத்தும், உயிர் மனித உடம்புக்கு தேவையான உயிர் நுண்ணிய கிருமிகளும் அணுக்களும் அதில் இருக்குது. அது வந்து மனிதனுக்கு தீங்கு விளைக்காத உயிரிகள். இந்த உணவுகளை நீங்கள் மறுபடியும் நாம் சாப்பிட்டு நாம் அதை புறக்கணிக்காமல் பழகணும். நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த கடைகளில் போய் இந்த உணவு இந்த பாக்கெட்டில் பிளாஸ்டிக் பையில் அடைச்சிருக்க இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம நாக்கு கெடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து ஆண்மைத்தன்மை போயிடும், பிள்ளைகளுக்கு நோய்கள் தான் வரும். இது நோயாளியாக உருவாக்குறதுக்கு கார்பரேட்டுகளாக கண்டுபிடிக்கப்பட்ட பிள்ளைகளை கவரக்கூடிய ஒரு பாடம் அந்த இது தின்பண்டங்கள். இதெல்லாம் தவிர்த்து பிள்ளைகளுக்கு சோறை ஊட்டுங்க, பழைய சோறு ஊட்டுங்க, பழைய தண்ணியை குடிங்க, உங்களுக்கு புற்றுநோய் வராது, கேன்சர் வராது. இன்றைக்கி காற்று மண் எல்லாமே கெட்டு போச்சு, இந்த கெட்டதை நம்ம எதிர்த்து போடணும்னு சொன்னால் நீங்கள் திரும்ப பழைய சோறு சாப்பிட்டு பழகணும்னு அன்பாக கேட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.